வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி பள்ளிக்கூடம் திறந்துருச்சு, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த விடுமுறையில் உங்கள் வீட்டுக்கும் நிறைய உறவினர்கள் வந்திருப்பாங்க, நீங்கள் நிறையா உறவினர்கள் வீட்டுக்கும் போயிருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்திருக்கணும், எப்படி நடந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கிறது அடுத்த வருஷம் விடுமுறைக்கு நம்மளுக்கும் உதவியாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு வர உறவினர்களுக்கும் உதவியாக இருக்கும். முதல்ல நம்ம ஒரு உறவினர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன செய்யலாம்? நாம் வெளியூர்கள்லேயோ உள்ளூர்கள்லையோ உறவினர் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு பழங்களை வாங்கிட்டு போவோம், தின்பண்டங்களை வாங்கிட்டு போவோம். ஆனால் ஒன்றை மறந்துடுவோம், அந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதும், அவங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உணவுப் பொருள் அல்லது தின்பண்டம் ஒத்துக்குமா ஒத்துக்காதான் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுக்கு தெரியாது. அதனால் எந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்து வீட்டிலையும் இப்போ எல்லாத்து கையிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் செல்பேசி. அது மூலமாக நீங்கள் வர்றோம், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு, குழந்தை இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்குங்க, ஏதாவது அவங்களுக்கு ஒத்துக்காது இருக்கா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் நாம் போய் வாங்கிட்டு போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைக்கு. முக்கியமாக தின்பண்டங்கள், இந்த தின்பண்டங்களில் பாக்கெட்டில் அடைத்து விற்கக்கூடிய தின்பண்டங்கள் மிக மோசமானது, குழந்தைங்களுடைய உடலுக்கு கேடு விளைவிப்பது அப்படிங்கிறத இப்போது ICMR முதற்கொண்டு அனைவரும் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதை வாங்கிட்டு போகலாம். பதப்படுத்தப்பட்ட தின்பண்டங்கள் பொருட்களை வேண்டாம். பழங்கள் என்ன பழங்கள் சேருங்கிறத கேட்டு அதை வாங்கிட்டு போகலாம். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பொருளுக்கு பெயர் பெற்றது. இப்போது பழனினா பஞ்சாமிர்தம், திருப்பதினா லட்டு. சில ஊர்களில் பார்த்திங்கன்னா அந்த ஊர் முறுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும், சில ஊர்களில் மாம்பழம் பிரசித்தி பெற்றதாக இருக்கும், சேலத்து மாம்பழம் இருக்கும், ஈரோடில் நகைப்பழம் இருக்கலாம், சத்தியமங்கலத்தில் கதகளி வாழைப்பழமாக இருக்கலாம். இப்படி எத்தனை விஷயங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. அதை நாம் வாங்கிட்டு போகும்போது குழந்தைகளுக்கு தந்தோம்னா குழந்தைகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அந்தந்த ஊரினுடைய பொருளை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க. அதை விட முக்கியம், அந்த குழந்தைகளுக்கும் குறைந்த செலவில் சத்துள்ள நல்ல உணவுப் பொருட்களும் கிடைக்கும், அதை பழக்கியும் விடலாம். சரி, சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்க வயசை பொறுத்து, ரொம்ப சின்ன குழந்தை இருந்தால் சப்தமிழ பிற பொம்மைகள், தானே நகரும் பொம்மைகள், அதை விட பெரிய குழந்தைகள் இருந்தால் அது வச்சு விளையாடுற மாதிரி பொம்மைகள், அல்லது கட்டிட செட்டு, JPC செட்டு, இப்படி நிறையா இருக்குது. நம்மளுடைய வசதிக்கும் சக்திக்கும் ஏற்ற மாதிரி குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் கேட்டுட்டு அதுக்குரியது வாங்கிட்டு போகிறது நல்லது. சரி, குழந்தைகளுக்கு வேற என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, பல வண்ணங்களை எல்லாம் பயன்படுத்தி புத்தகங்களை நிரப்புறதுக்கு நிறைய படங்களோடு இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் அவங்க தானே விளையாடுறதுக்குரிய ரூபிக் கியூபு அல்லது சுடக்கோ, இந்த மாதிரி படங்களை எல்லாம் போடுவதற்கும் விளையாடுவதற்கான சாமான்கள், அல்லது குழந்தைக்கு விளையாடுவதற்கான பந்து அல்லது தட்டு, இப்படி ஸ்கிப்பிங் கயிறு, இப்படி எது வேணாலும் அந்த குழந்தைக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போகலாம். பந்து அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு எல்லா வயசுலேயும் எல்லா நேரங்களிலும் பிடிச்ச விஷயம். நாம் அதுக்காக பெரிய கிரிக்கெட் பந்தும் மட்டையும் வாங்கி கொண்டு கொடுத்து அந்த குழந்தை விளையாடி பக்கத்து வீட்டு கதவையில் இருக்கக்கூடிய ஜன்னலையும் உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மேலே சந்தோஷப்பட மாட்டாங்க, வருத்தப்படத்தான் செய்வாங்க. அதனால் இதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை வீட்டுக்கு போகிறோம், வாங்கி கொடுக்குறோம், பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தையினுடைய நல்ல செயல்களையெல்லாம் ஊக்குவிக்கணும். அந்த குழந்தை ஏதாவது குறிப்பிட்ட நல்ல செயல் செஞ்சுன்னா ரொம்ப நல்லா செய்கிறக்கண்ணு அப்படின்னு பாராட்டணும். அதை விட முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நாம் அங்கே உட்காந்துட்டு வெளியே போகும்போது குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம், கடைகளுக்கு போகலாம், சாமான் வாங்க சொல்லலாம், அவங்களுக்கு பிடித்த சின்ன பொருட்களையெல்லாம் அவங்களே வாங்குவதற்கு ஒரு பயிற்சியை தரலாம். குழந்தைகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், விளையாடுனா விளையாடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் அதனால் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய பூங்காவோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாடும் இடத்திற்கோ கூட்டிகிட்டு போனோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாமா வந்திருந்தாங்க,
தாத்தா வந்திருந்தாங்க, அங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. நூலகத்துக்கு போகலாம், கூட குழந்தைகளுக்கு நூலகத்தில் படிக்கும் வழக்கத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கலாம். வீட்டில் நாம் இருக்கிற நேரம் எந்நேரமும் தொலைபேசியை பயன்படுத்திட்டோ அல்லது செல்பேசியை பயன்படுத்திட்டோ இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு முக்கியமான நேரம் நாம் அவரவர்களோடு செலவழிக்கும் நேரம்தான். அந்த செலவழிக்கிற நேரத்தை சிறப்பாக செலவழிக்கலாம், கதைகள் சொல்லலாம், பல விஷயங்களை சொல்லித்தரலாம். எந்நேரமும் தொலைக்காட்சியை போட்டுவிட வேண்டாம். அவங்க தூங்குகிற நேரத்தில் குழந்தையை கூட்டிகிட்டு அவங்க தூக்கத்தை கெடுக்க வேண்டாம். வழக்கமான குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களுக்கும் உதவுற மாதிரி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொலைக்காட்சி எந்நேரம் போட்டுட்ருக்க வேண்டாம். குழந்தைகள் தூங்கினதுக்கப்புறம் நமக்குரிய நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாத்தினுடைய செல்பேசிகளிலும் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா நேரத்திலையும் பார்க்க முடியும். அதனால் அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். குழந்தைகளுக்கு வீட்டை விட்டு வரும்போது சிறு கை காசாக கொஞ்சம் தரலாம். அதை அவங்க சேமிப்பதற்குரிய ஒரு வழியாக உண்டியலையும் வாங்கி தரலாம். குழந்தைகளினுடைய விசேஷ நாட்கள், பிறந்த நாட்கள் அல்லது அவங்களுடைய பள்ளிக்கூடம் போகும் நாட்கள், இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க சேமிக்கிற காசு உதவியாக இருக்கும். விடுமுறை நேரத்தில் போகும்போது அந்த குழந்தைகளுக்கு அடுத்து அவங்களுக்கு தேவைக்கூடிய ஜாமெட்ரி பாக்ஸு, ஸ்கேல், பென்சில் செட்டு, அவர்களுக்கு தேவையான மற்ற பள்ளிக்கூடத்துக்கு தேவையான பொருட்கள், சில நேரங்களில் வசதி குறைவான குழந்தைகளாக இருந்தால் சீருடை, அவர்கள் பயன்படுத்துவதற்குரிய முக்கியமான தனி பயிற்சி வகுப்புக்கான செலவு, இப்படி நிறையா விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரி பகிர்ந்து கொள்ளும்போது நாம் வர்றோம் அப்படின்னாவே குழந்தைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, இப்போது நாம் ஒரு வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கோம், விருந்தினராக இருக்கோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தை ஏதோ தவறு செஞ்சிருச்சு, பெற்றோர்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் குழந்தையை கண்டிக்கிறாங்க, அந்த சூழ்நிலையில் நம்ம நடுவில் பூந்து இங்கே பார், பேசாமல் இரு, வாகன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, சின்ன வயசுலேயே அவனு இதே மாதிரி தான் செய்வான், அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், உன்னை போய் இப்படி சொல்கிறோம் பார் அப்படின்னு நடுவில் பூந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாம் நம்ம காலத்தை வாழ்ந்து விட்டோம். இப்போது பெற்றோர்களுக்குரிய அவங்க குழந்தையை வளர்த்துவதற்குரிய ஒரு வாய்ப்பினை தரணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் சரியான விஷயங்களே எல்லாம் குழந்தையின் முன்னாடி சரின்னு ஒப்புத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதாவது அவங்க செய்கிறதுல தவறுன்னு நினச்சிங்கன்னா குழந்தை அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அதை எடுத்து சொல்லி இதை மாற்றி செய்யலாமே அப்படிங்கிற ஆலோசனையை நீங்கள் தரலாம். இது தவிர பெற்றோர்கள், குழந்தைகள், நம் உறவினர்கள் இவங்க எல்லாருமே உறவை மேம்படுத்துவதற்கு விட்டு கொடுப்பதற்கு பழக வேண்டியது இருக்கும். குழந்தை இருக்கும்போது சண்டை போடுறது, மற்றவர்களுக்கு புறஞ்சொல்லுவது, குழந்தைகள் முன்னாடி ஒரு விஷயங்களும் பின்னாடி வேறு விஷயத்தையும் பேசுவது, பொய் சொல்லுவது, இவைகளெல்லாம் சரியான விஷயங்கள் இல்லை. குழந்தை கற்றுக்கிறது நம்மகிட்ட இருந்து தான் கற்றுக்கும். அதனால் குழந்தை கற்றுக்கொள்ள எது தவறு அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நாம் செய்யாமல் இருப்பது, நாம் ஒரு முன்மாதிரியாக இருப்பது மிக நல்லது. உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர் எப்படா வீட்டை விட்டு போவார்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய செய்கை இல்லாமல் இருக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்கு போனாலும் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு அவங்க கேட்குற அளவுக்கு வீட்டு வேலைகளிலும் சில உதவிகளை செய்யலாம். சாப்பிட்ட தட்டை அப்படியே போட்டுட்டு போகக்கூடாது, அதை கழுவி உதவி செய்யலாம். இருக்கிற இடத்தை அசுத்தமாக வைத்திருக்காமல் சுத்தம் செஞ்சு வைக்கலாம். வீட்டில் சிறு சிறு வேலைகளை எல்லாம் கூட செய்யலாம். இப்படி செய்யும்போது நாம் எங்கே போய் தங்கியிருக்கோமோ அந்த உறவினர்களுக்கும் பரவாயில்ல, அவங்க வேலையை செஞ்சிட்டாங்க, குழந்தைகளுக்கும் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க, நமக்கும் ஒரு உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்க மனசில் நிறைஞ்சிருக்கும். வெளியே குழந்தைகளையும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களையும் கூட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கும் ஒரு வெளியே போன மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் அவங்களுடைய வழக்கமான சிரமமான காரிய நேரங்களிலிருந்து விடுபட்ட மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அல்லது எந்த வீட்டில் இருந்தாலும் விடுமுறை காலங்களில் குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருந்தோம்னா நாம் எப்போ வருவோம்
அடுத்த விடுமுறைக்கு வருவோமா அப்படின்னு அவங்க நம்மளுக்கு கடிதம் எழுதி கேட்பதாகத்தான் இருக்குமே ஒழிய, வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் இன்றைக்கி இல்லைங்க, நாளைக்கு இல்லைங்க, இந்த வருஷம் வேற எங்கே வெளியே போகிறோம், இந்த விடுமுறையில் இங்கே இல்லைன்னு அப்படி அவங்க சால்ஜாப் சொல்லி நம்ம தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பெற்றோர்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் வளர்ச்சி நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த குழந்தைகள் வளர்வதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.